தெரியலையா? தெரியாது சார். சொல்றா? சொல்லிறேன் சார், சொல்லிறேன் சார். சொல்லு சார். அங்க 3F ஃப்ளாட்ல இருக்கு சார் குழந்தை. போயிட்டாங்க. ஹலோ, இங்க வாங்க சார். சார், இவங்க ரெண்டு பேரும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. சார் சார், குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பைக் கொடுத்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து விட்டுறேன். கான்ஸ்டபிள், சீக்கிரம் வண்டியில இருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க டிரைவர். என்ன சீக்கிரம் போங்க. போறேன் சார். மாட்டனும் அவ்வளவுதான், பின்னாடியே வராமே போச்சு. மாட்டனும் பழைய கேஸ் எல்லாம் கிளற போறாங்க. ஏய் வாய மூடி சும்மா இருடி, சும்மா புலம்பாத. போன போன சீக்கிரம் போன. போறேன் சார். ரொம்ப நன்றி மாப்ள. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எங்க வயித்துல பாலை ஊத்திட்டீங்க. இந்த நன்றி எல்லாம் ரத்ன மாமாவுக்கு தான் சொல்லணும். அவர் தான் குழந்தைய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப நன்றி ரத்னம். குழந்தை மட்டும் திரும்ப வராம இருந்திருந்தா என்னை யாருமே உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி சித்தப்பா. எதுக்குமா எனக்கு நன்றி சொல்ற? நீ நன்றி சொல்றதா இருந்தா திலீப்னுக்கு தான் சொல்லணும். உண்மையாவே சொல்றேன், திலீப்பனோட குழந்தை காணாம பிறந்த கூட இப்படி துடிச்சிருப்பானு தெரியல. ஆனா இவன் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கே கண் கலங்கிடுச்சு.
குழந்தை ஈஸ்வரி அண்ணிய வீட்டுல இல்லைன்னதும் இவன் முகத்தை பார்க்கவே முடியல. அந்த ஏரியாவில் இவன் தேடின தேடல் இருக்க இவன் காட்டின வேகம் அப்பப்பா இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு. குழந்தையோட அந்த குரூப் தப்பிச்சு போறப்ப அந்த காரை மடக்கி பிடிச்சி அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு உதச்சி குழந்தைய காப்பாத்திட்டான். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி மாப்பிள்ளைங்களா. நல்லா பாத்துக்கோக்கா. என்னமோ பெருசா பேசுன. இப்போ யாரும் உன் குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? அந்த பெருந்தன்மை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? உன்னால எப்படிதான் குழந்தைங்களை பிரிச்சு பார்க்க முடியுதோ? அவந்திக்கா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. ஐயோ, யாரும் அவளை கோவத்துல கூட வெறுத்துறாதீங்க. அத்த என்னத்த இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நடராஜ் ஏதோ கோவத்துல சொல்லிட்டான். அண்ணி மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நான் உங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது. இப்பதான் எனக்கு எல்லாமே உரைக்குது. உங்க எல்லாரையும் நான் ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுத்திக்கிட்டுதான் இருக்கேன். அது ரொம்ப தப்பு. அதுக்காக என்னை யாரும் வெறுத்துறாதீங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் போடா பேசு. டேய் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க பேச மாட்டோம். டேய் என்னடா போய் பேசுற. பேசுடா. சரிடா. டேய் நீங்களே அவளை மன்னிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கோபம்? ரத்னம், அந்த ஜம்பு என்ன? ஜம்பு தூக்கி ஜெயில போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் திரும்ப வரமாட்டான். சுமதி வாழ்க்கையை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் ஈஸ்வரி ஜெயில இருக்கா. சரி, இவனாவது திருந்தி வந்து அவளை நல்லபடியா பாத்துக்குவான்னு பார்த்தா இவன் இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டான். அக்கா விடுங்க, அவங்கவுங்க முடிவு அவங்கவுங்க தேடிக்கிறாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பூமிகா என்னாச்சு? என்னாச்சு? நீ இந்த மாதிரி நேரத்துல வருத்தப்படக்கூடாதுன்னு அத்தை உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அதையே நீ கேட்கவே மாட்டேங்கிற. உண்மைய சொல்லு, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் இப்படி உன் முகம் வாடி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அத்தை, சரவண இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை. அடி பாவி, இந்த சின்ன விஷயத்துக்கா நீ இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? கவலைப்படாதம்மா, அவன் கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஃபோன் பண்ணுவான்னு சொன்னல? அவசரம் ஆன் பண்ணி பேசு. சரி. ஹலோ. ஹலோ பூமிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன், என்கிட்ட பேசாத போ. ஹே, என்னடி சொல்லும், லேட்டா கால் பண்ணிட்டேன்னு கோவமா? எதுக்காக நீ இப்ப டென்ஷன் ஆகுற? ஆமா ஆமா, இவர் அப்படியே சொன்னதெல்லாம் செஞ்சிருவார். சரி அதெல்லாம் விடு, மாமா எப்படி இருக்காரு? கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வராரு. எப்படியும் சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வா சரவணா, இங்க எல்லாரும் அதுக்காக தான் வெயிட்டிங். அம்மாடி நீ பேசு, நான் வெளியில இருக்கேன். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை எப்பவும் கூடவே இருந்து அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. அம்மா, அந்த ஜம்பு அங்க என்ன பண்றான்? நம்ம வீட்டுல தானே இருக்கான், ஒழுங்கா இருக்கானா? அதை ஏன் கேக்குற? அந்த ஆளுக்கு எல்லாம் திருந்தி பழக்கணுங்கிற எண்ணமே இல்ல போல இருக்கு. ஏன், என்ன பண்ணா? அவன் ரீசெண்டா இங்க என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. அப்பப்பா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன நடந்துச்சு பூமிக்கா? ஐயோ, ஏய், உங்க அக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்களா? கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருமா? அப்புறம் வேப்பல் அடிச்சாதான் உங்களுக்கு சரியா போகுமா? சரி ஓகே, நான் போனை வைக்கிறேன். அச்சோ, அக்காவை சொன்ன உடனே தங்கச்சிக்கு எப்படி கோவந்துச்சு பாரு.
சரிமா தாயே, என்ன மன்னிச்சிரு. நான் வேணா உன் கால்ல கூட விழறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரவணா, எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்கும். அப்பா எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காருமா. அவரோட வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு. சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனே கிளம்பிடுவோம். நல்லதுடா, உங்களை தான் நாங்க எல்லாரும் இங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அப்பா இங்க வரப்போ ஒரு இன்ப அதிர்ச்சி இங்க காத்துட்டு இருக்கோம். என்னமா அது? அது நம்ம பழைய வீடு நமக்கே திரும்பவும் கிடைக்க போகுதுடா. ஈஸ்வரி மனசு மாறி அந்த வீட்டை நமக்கே எழுதி கொடுக்க முடிவு பண்ணிருக்கா. ஷோ சரவணா, எவ்வளவு வாட்டி நான் உனக்கு சொல்றது அவளை பத்தி கவலைப்படாத கவலைப்படாதுன்னு. நான் இங்க இருக்கல, நான் அவளை பாத்துக்கிறேன். சரிமா, எனக்கு அது போதும். சரிப்பா, வெச்சிடுறேன். டேடி ஒரு நிமிஷம் இரு, போனை வெச்சிடாத. எங்க இருக்கீங்க? திலீபம் கிட்டயும் பிரபா கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிடு. போனை உங்க கிட்ட தரேன். சரிமா. ஹலோ, டே சரவணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்பாவும் குணமாயிட்டே வராரு. சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சொல்லிருக்காங்க. இந்த வாரமே இங்க வந்துருவோம்டா. வாங்க, சீக்கிரம் வாங்க. டேய், இசை ஹைதராபாத் போனதை பத்தி கேள்விப்பட்டேன். நல்லதுதான்டா, அவ வந்ததுமே சீக்கிரமா ஒரு அனிமேஷன் சென்டர் ஓபன் பண்ணிடுவோம். ஆமாண்டா, நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஹலோ, என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணிடு. சரிமா. அப்பா நல்லபடியா இருக்காருங்கற செய்தியே எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, எங்கம்மா பாப்பா காணோம்? அக்கா கூட இருக்கா. நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளே உள்ள தூக்கிட்டு போயிருக்கா. அவ எந்த நேரத்துல எப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒருத்தி அவ காதல விழுந்துற போது போய் தூங்க போ. இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.